வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில இருக்கக்கூடிய வெண்கல பொருட்களை பியூர் வெங்கல பொருட்களை பார்க்க போறோம் பாரம்பரியத்தை விரும்புறவங்களுக்கு வெண்கல பொருட்கள்ன்றது ரொம்பவே பிடிக்கும் இன்னைக்கு அந்த வகையில நாம பார்க்க போறது வெண்கலத்துல வந்திருக்கக்கூடிய தோசைக்கள் தாளிக்கிற சட்டி அது மாதிரி குழம்பு வைக்கிறது அல்லது இந்த பிரியாணி பாத்துறோம்னு சொல்லுவாங்க பிரியாணி எல்லாம் அதுல வந்து சர்வ் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே அழகான அதுவும் ஆரோக்கியமான சமையல் பண்றதுக்கு ட்ரெடிஷ்னலா பண்றதுக்கான பாத்திரங்கள் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் பியூர் வெங்கல பாத்திரம் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இத வந்து ஒன்னோட ஒண்ணு இந்த இந்த சவுண்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அந்த சவுண்ட் வந்து அப்படியே நல்ல ஒரு வைப்ரேஷனோட இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த நாதமா இருக்கும் கேட்கறதுக்கு அதுதான் அந்த வெங்கலத்தோட சவுண்டுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா அந்த வைப்ரேஷன் இந்த பாத்திரத்தில் இருக்குது ரொம்ப <laughs> நேரத்துக்கு இருக்குது ஏன்னா சவுண்டுக்காக தான் இது வந்து பெல் மெட்டல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் நம்மளுடைய பழைய காலத்தில் இது வந்து சமைக்கிறதுக்கும் அவ்வளோ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க கையில் எடுக்கும் போதே தெரியும் அது வெங்கல பாத்திரம் தான் அப்படின்னுட்டு ஏன்னா அவ்வளோ ஹெவியாக நல்லா இருக்கும் இதை நம்ம தாளிக்கிறதுக்கு சரி குழம்பு வைக்கிறதுக்கு சரி கூட்டு எல்லாமே வச்சுக்கலாம் இதில் நாம் நல்லா பருப்பு சட்டி அப்படின்வாங்க பருப்பை கடையிறதுக்காக இருக்கும் அல்லது குழம்பே கூட நாம இதில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் அது மாதிரி தோசைக்கல் பித்தளையில் வாங்கும் போது இதில் தோசை ஊற்றலாமா சப்பாத்தி மட்டும் சுடலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய டவுட் இருக்கும் இதில் தாராளமாக தோசையே ஊற்றலாம் ஏன்னா வெங்கலம் அப்படின்னு வரும்போது அதில் வந்து லிட்டு ஆட் பண்ண மாட்டாங்க அதாவது பியூர் வெங்கலத்தில் பாதரசம் மிக்ஸ் ஆகிருக்காது ஸோ நம்ம தாராளமாக சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடியது இதோட டயா அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து இன்ச்சு டயா இது அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு இன்ச்சு டயாவில் வரக்கூடியது நல்லா பெரிய பாத்திரம்தான் நம்ம ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நமக்கு சமைக்கிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு பேருக்கு சமைக்கணும்னா கூட இந்த சட்டியில் நம்ம அழகாக குழம்பு வைக்கலாம் தோசையுமே ஊற்றிக்கலாம் என்ன இது வந்து பழைய காலத்து பொருள் அது மாதிரி வெங்கலம் அப்படின்னாலே கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்றது தெரியும் ஒரிஜினல் வெங்கலம் வெங்கலம் மிக்ஸ்டில் வர்றது வேற பட் இந்த மாதிரி ஒரிஜினல் வெங்கலம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இருந்தாலும் ரொம்பவே நல்லா அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரங்கள் நாம இன்னைக்கு பார்த்த இந்த தோசைக்கல் தாளிக்கிற பாத்திரம் அது மாதிரி பருப்பு சட்டி இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்ல நம்ம பாரம்பரியம்னு தனி ஒரு கேட்டகரியே இருக்குது பாரம்பரியமான பொருட்கள் எல்லாமே அதில் இருக்கும் அந்த வகையில் இந்த சமையல் பாத்திரமும் உங்களுக்கு அங்கே இருக்கும் இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இமிடியேட்டா ரெ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் அதுக்கப்புறம் வர்ற கால் மெசேஜ்க்கெல்லாம் மறுநாள் காலையில ஆன்சர் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல <mien> பதிவோட <mien> விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்